லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி லவ் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி, அந்த மாதிரி அஃபர்மேஷன் நிறைய நமக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம லைஃப் இந்த மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதோ, இல்ல நமக்கு தேவையான மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட காஸ்மிக் எனர்ஜின்லாம் சொல்றாங்க, மாதிரி பிரபஞ்சத்தை கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டோம்னா நமக்கு தேவையான சூழ்நிலை நம்ம மாத்தலாம்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி அது நம்ம அகத்துல பண்றோம் பண்ணிருந்தது கரெக்ட் பண்ணலாமா அந்த மாதிரி எல்லாம், அதனால அது அது ஒரு முரண்பாடை கிரியேட் பண்ணுமா இல்ல அது அது சரியானதா? ஏன் இல்ல மொத்தத்துல வந்து என்ன சொல்லிச்சோம்னா, இப்ப நீங்க எந்த ஒரு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை வந்து உங்களுக்கு இறை இறை சக்தியே கொடுக்கும் பிரபஞ்ச சக்தியே கொடுக்கும்னு சொல்லி நீங்க நம்புறதுன்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய தேவை நிறைவு பண்றதுக்கு ஏதோ ஒன்று சக்தி பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்க என்ன பண்ணணும், அதை பத்தியே நினைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு முக்கியமா என்னன்னா அந்த அந்த சக்தி வந்து உங்களுக்கு அது நிறைவேற்றுதோ இல்லையோ அந்த பொருள் மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும், பொருள் மேல ஒரு ஈடுபாடு வரும் பொழுது அப்ப அதை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு முயற்சிக்கு தேவையான ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னா நீங்க இந்த முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி பண்றதுக்கு ஸ்கோப் இருந்தும் நீங்க அந்த சக்தியை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது இல்ல, அப்படி சக்தியை மட்டும் நம்புனீங்கன்னு சொன்னா அது நிறைவேறாம போயிடும். வந்து சொல்ல போனான்னு சொன்னா ஒரு முயற்சியையும் அந்த முயற்சி அடைகிறதுக்கான ஒரு ஒரு ஆர்வத்தையும் கொடுக்குற மாதிரி நீங்க அதை பயன்படுத்த, மற்றபடி நீங்க வந்து ஒரு அமானுஷ்யமா மிஸ்டிக்கலா நாம விரும்பினா மட்டும் போதும், நடந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் போதும், மிஸ்டிக்கலா அந்த நிகழ்ச்சி நமக்கு நடந்துடும் நினைச்சோம்னா அது நம்மளை வந்து ஏதோ ஒரு முடக்கி போடுற மாதிரி ஆயிடும், முயற்சியை தூண்டுற மாதிரி அதை பயன்படுத்தி இடையிருக்கிறதுனா ஏதோ காஸ்மிக் மைண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு சப்ளை ஆயிரும், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டிய இல்லை, நீங்க கண்ணை மூடிட்டு படுத்திருந்தா போதும் கதவை தட்டிட்டு அதுவே வந்து தந்துடும்ங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க, அது எடுத்துக்கிறது சரியில்லை. அப்போ ஹீலிங் பண்றாங்க இல்லையா, அப்போ இந்த வர்ம முறையிலயோ இல்ல அக்குபிரஷன முறையிலயோ சில ஹீலிங் எல்லாம் பண்றாங்க, இப்போ ஒருத்தருக்கு வந்து கர்மா தான் உடம்புல நோய்களை கிரியேட் பண்ணதோ கிரியேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த ஹீலிங் பண்றவங்களுக்கு அவங்களோட கர்மாவை அவங்க எடுத்துக்கிட்டு அதனால அவங்களுக்கு பாதிப்புகள் உருவாகுமா, ஜென்ரலா சிலவங்களுக்கு அப்படி வர்றத நம்ம கேள்விப்படுறோம், அதாவது அப்படி அவங்க எந்த நோயை குணப்படுத்துறாங்களோ அந்த நோயோ அல்லது ஏதோ ஒரு பாதிப்போ இவங்களுக்கு குணப்படுத்துறவங்களுக்கு ஏற்படுது, ரியாக்ஷன் மாதிரி ஏற்படுது, அதை அவங்க உடனே பார்த்து பார்க்க முடியுது, அப்படிப்பட்டது அவங்களே அவாய்ட் பண்ணிடுவாங்க, அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிதான் ஒரு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது, கர்மாவனால வரக்கூடியது அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நோய் வருதுங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கு. நன்றி. ஒரு கடைசி க்வெஸ்சன், இப்போ நம்ம அகத்துல வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, லைஃப்ல வந்து அதாவது அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா டுவர்ட்ஸ் எண்ட் இதுக்கு ஏதாவது கோல் இருக்கா, இப்ப நான் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கல ஓகே எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு, பட் இதுல எனக்கு என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த லைஃபோட அப்ஜெக்டிவ் வாழ்ந்துட்டு இருக்கிறது அமைதியா வாழ்றதா வாழ்க்கையே வாழ்க்கையோட முடிவா இருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்க உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன கேட்டாங்க, அது என்ன சொல்லும், அது குழந்தைத்தனமா இருக்கிறது தான் அதனுடைய லைஃப், அதே என்ஜாய்மெண்ட், லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறது, அதே மாதிரி என்னன்னா நீங்க இருக்கிறதே என்ஜாய்மெண்ட், அந்த இன்னசன்ட் ஸ்டேட் தான் உங்களுடைய உச்சமான நிலை அதுதான். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளோல விடும்பொழுது நம்ம மைண்டே வந்து ஒரு இன்னசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும், அந்த இன்னசன்ட் ஸ்டேட்டு தான் ஹையஸ்ட் ஸ்டேட் அது, அது அது டிஸ்டர்ப் ஆகும்போதுதான் பிரச்சனையே வரும், அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டோட நீங்க இருக்கிறது தான் சிறப்பு, அது உங்களுடைய நேச்சுரல் ஸ்டேட்டும் இருக்கும், நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கிறது தான் அது சிறப்புனா, நாம ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஏதோ வேணும் ஸ்பெஷலா வேணும்னு சொல்லி தான் நம்ம ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கோம், இந்த ஸ்பெஷாலிட்டி தான் நமக்கு தேவை, ஸ்பெஷாலிட்டிங்கிறது தான் பிரச்சனையானது. உதாரணமா இப்ப உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஜூஸ் சொல்லுங்க, ஆப்பிள் ஜூஸ் சொல்லுவீங்க, உண்மையிலே என்னன்னு சொன்னா நீங்க ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு தண்ணியை நுப்பாட்டிட்டு நீங்க எப்போ அந்த தாகம்னாலும் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டுமே தாரணும்னு வச்சுக்கோங்க, மூணு நாள் நல்லா இருக்கும், நாலாவது நாள் ஆப்பிள் ஜூஸை பார்த்தா வாங்கிட்டு இருந்தோம், ஆனா நம்ம தண்ணி லைஃப் லாங்கா சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது நமக்கு நல்லா தான் இருக்கு, அந்த தண்ணியில அப்படி என்ன விசேஷம், எல்லா ஜூஸையும் விட தண்ணியில அப்படி என்ன விசேஷம், அது இயற்கையா இருக்கு, இயற்கையான தன்மையே தான் இருக்கிறதுலயும் உயர்ந்ததா இருக்கு, உண்மையில அவங்க வந்து அந்த இயற்கையான நிலை வந்து ஒரு விசேஷமான தன்மை கிடையாது, எல்லா விசேஷங்களையும் அப்புறப்படுத்துற தன்மை தான் இருக்கும், எந்த விசேஷமும் ஸ்பெஷலா எந்த இதுமே கிடையாது, நாம என்ன நினைச்சோம்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரியது. அதனால எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அதை சமன்படுறோம், நம்ம சமன்படுறது தான் கரெக்டாக ஒழிய அது எப்போ ஏற்படுதுன்னா நம்ம மைண்ட் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் ஏற்படும் போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சமன்பட ஆரம்பிச்சிது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சமன்படுறதும் உயர்ந்த நிலை ஒழிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது உயர்ந்த நிலை ஒழிய ஒரு டெம்பரரியாக ஒரு உயர்ந்த நிலை மாதிரி தெரியும், அது சரியானது இல்லை. சரியான நிலைங்கிறது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வரலாம், வந்து அது சமன்படுறோம், அதுதான் கரெக்டாக. ஐயா அப்படின்னா அப்ப அந்த ஒரு உலகத்துல நம்ம இந்த ஆன்மீக தேடுதல் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம என்ன ரோல் எடுத்திருக்கிறோமோ, ஒரு நல்ல மகனாக அல்லது ஒரு நல்ல கணவனாக இருக்கணுமோ, நல்ல தந்தையாக நல்ல ஒரு தொழிலாளியாக இருக்கணுமோ, அந்த ஒரு ரோலை மட்டும் நாம இன்னமும் திறம்பட ஃபோக்கஸ் பண்ணி செய்ய தொடங்குறது தான் அடுத்த கட்டம் இல்லைங்களா ஐயா? இருக்கு அகத்துலதான் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அகத்துல வந்து எல்லாமே இயற்கையின் போது நமக்கு அங்க வேலையே இல்லையா, நம்ம எதையாவது வேலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னாலே செயற்கை உள்ள குணம் நுழைச்சிடறோம். இயற்கையில இயற்கையா தான் நடக்கணும். அங்க சர்வம் பிரம்மமயம் எல்லாம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி விடுற மாதிரி அங்க வந்து நமக்கு வேலையே இல்லை. ஏதாவது வேலை ஏதாவது பண்ணணும் அது மீனிங்லெஸ் அது. வேலை எங்க இருக்குங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய இடத்துலதான், புறத்துலதான் வேலை இருக்கு. புறம்ங்கிறது செயற்கையானது, செயற்கையான உலகத்துலதான் செயற்கையான வேலைகளுக்கே ஒளி இருக்கு. அங்க இயற்கையா ஒற்ற முடியாது, அது நம்ம கொஞ்சம் செயற்கையா செய்ய வேண்டியதை செய்யணும். நன்றிங்க. அப்ப நான் ஒரு சின்ன பகவத் மிஷன் விளம்பரத்தை சைட்ல ஓட்டிக்கிறேங்க. இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஃப்ரீ இதெல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க முழுசா பார்த்துட்டு இந்த ஆன்மீகத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா வந்து உங்க நாலேஜ்ல எங்கனால எந்த மாதிரி இந்த பகவத் மிஷனுக்கு உழைக்க முடியுமோ, இந்த மெசேஜ் இன்னும் உலகம் எங்களும் எடுத்துட்டு போறது முடியுமோ, அந்த மாதிரி உங்க பார்ட் டைம்ல ஃப்ரீ டைம்ல செஞ்சீங்கன்னா எங்க எல்லாருக்கும் உதவியா இருக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு வேண்டுகோள்.